இயர் 2020 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. ஜனவரி மாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 2020 எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? மேஷம், எப்படா அந்த சனி காத்துட்ருக்கோம், நமக்கு ஏதாவது நன்மை செய்யுமா, தொழிலில் மாற்றம் வருமா, வேலையில் முன்னேற்றம் வருமா, இந்த வருடமாவது நமக்கு வந்து சிறந்த பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறத மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. ஜான்வரி மந்தில் பிளானட்டோடைய பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கோள்களும் தனுசில் இருக்குது, அதாவது மேஷம்க்கு வந்து 9வது வீடு. ராசிநாதன் செவ்வாய் அந்த மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமான ஒரு இடம் இருந்தாலும் மற்ற எல்லா கோள்களும் உங்களுக்கு 9-10 வந்து 1/1 மூவ் ஆகும். இப்போ நீங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். சுக்கரன் 9ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு தனாதிபதி, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட பொருளாதாரம், ஃபேமிலி, உங்களோட திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக வரக்கூடிய கெயின் இல்லை சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ஆம் தேதி ஜனவரி மாதத்துலேருந்து சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, சுக்கரன் எங்கேருந்து எங்கே மாறுறார்? மகரம்லேருந்து கும்பம். மகரம்ங்கிறதே உங்களுக்கு 10, கும்பம்ங்கிறது 11. ஸோ பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின், உங்களுடைய வாழ்க்கை துணை மூலயமா ஒரு ஆதரவு அல்லது லாபம் அல்லது ஒரு வழிகாட்டுதல், இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய முதல் பலன் ஜனவரி மாதம் மேஷராசிக்கு. அடுத்தது 13ஆம் தேதி புதன் இடம் மாறுறார். புதன் வந்து மேஷத்துக்கு வந்து ஒரு யோகமான கோள் இல்லைனாலும் கூட இந்த 13ஆம் தேதி புதன் இடம் மாறுறது என்ன நன்மையை செய்யும்? 10 புதன் வந்தால் பல தொழில் புரிகிற ஒரு யோகம் வரும். இன்னொன்று, புதன் எப்பவுமே 10th வந்ததுன்னா, அதாவது 10வது வீட்டில் புதன் வந்தால் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, சாஃப்ட்வேரில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது 2வது பலன். புதன் 10 வந்தால் 13th ஜான்வரியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு, இல்லை நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணோம், படிக்கணும், அது கிளிக் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பண்ணலாமானா பண்ணலாம். 13வது ஜான்வரி உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்தது சூரியன், இமீடியட்டாக நம்ம தை மாதம் வர்றதுனால சூரியன் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் சூரியனுடைய இடம் மாற்றம். அப்போது மகரமில் சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தை அடையும் பொழுது இதுவும் உங்களுக்கு தொழில் ரீதியான பதவி முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி உயர்வு, கேட்கும் பலன், கேட்கும் இடம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. குறிப்பாக அரசியலில் உள்ளவங்களுக்கு அதிகமான ஒரு பலன் உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும். முக்கியமான ஒரு கோல், ரொம்ப காலமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, முக்கியமான ஒரு பிளானட் 2020 சனி கிரகம், சனி பெயர்ச்சி 24 ஜனவரியில் சனி பெயர்ச்சி நடக்குது. ஸோ 24th ஜான்வரியில் இந்த சனி இடம் மாறின உடனே 10ஆம் இடத்தில் சனி சென்றால், 10ஆம் இடத்துல வந்து மேஷத்துக்கு சனி போகிறது நல்லது, மேஷ லக்னமாக இருந்தாலும் இது பொருத்தம். மேஷத்துக்கு சனி செல்லும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து 30 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அந்த மகரத்துக்கு வந்து சனி வரும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியுடைய அந்த ராசியை வந்து சனி தொடும் பொழுது மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். இப்போ உங்கள் பிறவி ஜாதகம்லையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? இந்த சனியுடைய மாற்றம், உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் சனியுடைய யோகம், என்ன திசா புத்தி, இதை பொறுத்து இந்த மாற்றங்களை இண்டிகேட் பண்ணும் lifehoroscope.in. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க, அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க lifehoroscope.in போங்க, உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி, புதன், சூரியன், சுக்கரன் கிட்டத்தட்ட 4 இம்பார்ட்டண்ட் பிளானட்ஸ், மெயினான மேஜரான பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிட் நடக்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ குரு பலம்னு ஒன்று வேணும். குரு பலம்னா என்ன? இதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லா கிரகமும் மாறி இருக்கானா, குரு நல்ல இடத்துல இல்லைன்னா சுபத்தை பண்ண விட மாட்டார். குரு தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து நல்ல விஷயத்தை நடக்க விடுறதுக்கு ஒரு பலர். இப்போ ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்த வீடு விருச்சிகம்ல. அப்போது இரட்டைப்படை ராசிகளில் வந்து 1 & 8 அப்படின்னு வரும்பொழுது அந்த செவ்வாய் 8க்குரிய நல்ல பலனையும் தருவார். மற்ற கோள்கள் நல்லா இருக்கிறதுனால இப்போ நம்ம குரு எங்கே இருக்கார் பார்த்தா 9ல குரு, அதாவது 9ல் குரு, 9ல குரு லக்கு, மேரேஜாக இருக்கட்டும், ஜாப், கரியர், பிஸ்னஸ்,
ஏதோ இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு ஹவுஸ். அடுத்தது சனி பத்து. பத்தில் சனி வர்றது வந்து கரியர் வைஸ் உள்ள எல்லா ஒரு பாசிட்டிவ் ரூட்ஸையும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. சூரியன் பத்தாம் இடம், பதவி அதிகாரம் உயர்வு. புதன் பத்து, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. சுக்கரன் பதினொன்று, இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்று இந்த மாதத்தில் 9th of January. இந்த சுக்கரன் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், தன விருத்தி, தன வரவு. அப்போது நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கே உங்கள் மைண்ட் செட் பிளான் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் எப்படியாவது பிஸ்னஸ் நல்லா பண்ணிடணும், இல்லை ஜாப் நல்லா சூப்பரான ஒரு ஜாப் எடுத்துடணும், ட்ராவல் பண்ணுற எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் த்ரூ ஆகணும், கவர்மெண்ட்டில் உள்ள நம்மளுக்கு வந்து அதிகார பதவிகள் வரணும், இதெல்லாம் எண்ணங்களில் பதியும், அது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குட் டைம் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 2020 January onwards. ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாம். சனி பத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மூத்தவங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. மற்றபடிக்கு நிறைய மாற்றங்கள், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது நன்மையிலேயே போய் முடியும். வாழ்த்துக்கள். ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசி 2020 ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ராசினா அது ரிஷபம் தான். ஏன்னா 2020 பொறுத்த வரைக்கும் மெயினான மேஜரான ஒரு பிளானட் வந்து சாட்டர்ன் டிரான்சிட், அதாவது சனி பெயர்ச்சி நடக்க போகுது. ஸோ ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் வந்து 9th of January கும்பத்துக்கு வர்றார். இப்போ ரிஷபம் கும்பம் ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இந்த கும்பம் வீடு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 10th வீடு. ஸோ ஒரு பிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் டீல், இல்லைனா ஜாப், கெரியரில் பெரிய சேஞ்ச், ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்குறேன், எனக்கு வந்து இந்த ஃபீல்டு தான் பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இருந்ததுன்னா, அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த 9th of January உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணும். இதுக்கடுத்தது 13th of January புதனுடைய டிரான்சிட். புதன் கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து தனுஷிலிருந்து அந்த புதன் அப்படிங்கிற கோள் மகரம்க்கு வரும். இப்போ மகரம்ங்கிறது 9th house. ஆல்ரெடி சுக்கரன் வந்து 10, புதன் வந்து 9. இமீடியட்டாக சூரியன் உங்களோட சுகஸ்தானாதிபதி. இது வரைக்கும் ஹெல்த்தில் லாட் ஆஃப் ட்ரபிள் அண்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இந்த சுகங்களை வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு சூரியன் வந்து 15th ஜான்வரி மாதம் அதோடய டிரான்சிட் எடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள், சுக்கரன், புதன், சூரியன், உங்களுக்கு கேந்திர கோணாதிபதிகளில் 3 பேர் மேலே வந்திருக்காங்க. அடுத்தது சனி, முக்கியமான கோள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள விதி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கர்மா, இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி தான். ஸோ ரிஷபம்க்கு இந்த சனி கிரக பயிற்சி 24th of January தனுசுலேருந்து மகரம்க்கு வரும்பொழுது 9th இடத்தில் சனி இடத்தை அடைந்தால் பாக்கியங்களை உண்டு பண்ணுவார் சனி அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு. ரிஷபம்க்கு சனி, சுக்கரன், புதன், சூரியன் கிட்டத்தட்ட 4 கோள்கள் 9 and 10 பொசிஷனாக இருக்கும்போது இது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. ப்ளஸ் வேறு என்ன ஒரு நல்ல விஷயம், விருச்சிகம்ல செவ்வாய். ஜான்வரி மந்த் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகம்ல செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு கேந்திராதிபதி, லார்ட் ஆஃப் 7, 7 அதே செவ்வாய் அந்த பொசிஷன் ஆகியிருக்காரு. செவ்வாயுடைய பார்வை நேராக ரிஷபத்துலேயும் விடும், ரிஷபத்துக்கு அடுத்து உள்ள மிதுனத்துலேயும் விடும். கோள்களுடைய பார்வைகள், கோள்களுடைய இடங்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு ஜான்வரியில் எக்ஸலண்ட்டாக மோதி விடுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இப்போது இந்த ராசி, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கோள்களுடைய நகர்வுகள் எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸை வந்து மந்தோடைய, அதாவது இந்த இயருடைய பிகினிங்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இதில் குரு, இந்த நிறைய பேர் நினைக்கலாம் குரு எட்டில் இருக்காரு, கல்யாணம் பண்ண விட மாட்டாரா, இல்லை வேறு தடங்கல் பண்ணிவிடுவாரா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாரா. குருவை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8th இடத்தில் இருக்கிறது தான் நல்லது. எட்டுக்குடையவன் 8, ராகுக்கு இது 2 and 8, 7 வந்து மார்ஸ், 9 வந்து சனி, சூரியன், புதன், அதை 1 by 1, முதல்ல புதன், அது அடுத்து சனி, சூரியன், அடுத்து சனி, சுக்கரன் 10th. சூப்பரான ஒரு பிளானரி பொசிஷன் தான் உங்களுக்கு ஜான்வரியில். ஸோ ஜான்வரி மந்த் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், மணி டேர்ம்ஸ், கெரியர், ஜாப், பிஸ்னஸ், நியூ ஃபீல்ட், ஒரு வீடு வாங்குறது, சொத்து, சொத்து சேர்க்கறது, இடம் மாற்றம், லொக்கேஷன் சேஞ்ச், கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம், காதல் கை கூடுறது, மனசுக்கு திருப்தியாக வாழ்றது, இது வரைக்கும் வந்து ஒரு சோர்வு, கஷ்டம், வருத்தம், எதையுமே நம்ம கட்டுப்பாட்டை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறது ரிஷபத்துக்கு வந்து இந்த ஜனவரிலேருந்து 1 by 1 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மெயின் பிளான்ட் வந்து சாட்டர்ன் தான், அது இது வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் 8th இடத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில், என்ன தான் மாத கோள்கள் நல்ல பலனை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த சனி இடையூறு பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இந்த பலன் இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலையேன்ற ஒரு நிராசையை வச்சுருக்கிற சனி இந்த ஜனவரி மாதம் முதல் அந்த நிராசை ஆசைகளை பூர்த்தி செய்வார். இது வந்து பரிபூர்ணமாக நடக்கும். இதில் குறிப்பாக ரிஷபத்தில் உள்ளவங்களுக்குலாம் எந்தெந்த ஃபீல்டு ரொம்ப ஃபேவராக இருக்கும், பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து அதிக சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் ரிஷப லக்னம், இல்லை ரிஷப ராசி, இல்லை ரிஷபத்தில் வந்து கோள்கள் இருக்கும்,
பிளானட்ஸ் வந்து கரெக்டாக ரிஷப வீட்டில் பொருந்திருக்கு. ஏன்னா ரிஷபம் தான் கால போர்ஷனுக்கே வந்து முகம் ஃபேஸை இண்டிகேட் பண்ணுறது. இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறக்க ராசி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு த ஷாப்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட் ஷாப்ஸ்னால் இப்போ வந்து ஒரு மால் இருக்குது, அந்த மாலில் வந்து நிறைய ஷாப் வச்சுருக்காங்கன்னா அவங்கள நல்லா பொருந்தும். ஏன்னா அது ஒரு ஸ்திர ராசி, ஸ்திர ராசி நம்ம ஒரு இடத்தே இருப்பாங்க, தொழில் நடக்கும். இது ஒரு யோகம். இந்த தொழிலில் உள்ளவங்களும் இந்த 2020 ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு ஒரு கடை திறக்கணும், இல்லை ஒரு ஷாப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 2020 இஸ் த பெஸ்ட் இயர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இடம் மாற்றணும், ரொம்ப நாளாக இது இந்த வீடு லக்கு இல்லை எங்களுக்கு, ஏதோ நாங்கள் தெரியாமல் தப்பு போயிட்டோம், அஷ்டமத்து சனியில் தப்பாக வந்து ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டோம், ஸோ எங்களுக்கு இந்த வீடு லக்கு இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த லக்குக்காக நீங்கள் வேறு ஒரு வீடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் சரியாக படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் இல்லை, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த முறை அது கிளியராக நல்லபடியாக முடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ். மேரேஜ் டிலே இன் மேரேஜ், இது வரைக்கும் கல்யாணம் வந்து டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த முறை அந்த டிலேலேருந்து உங்களுக்கு சனி விலகல் காலத்தாமதை நிறுத்துவார். இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. பிறவி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய பர்த் சார்ட்டில் இந்த சனி கோல் மெயினாக நீங்கள் சாட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அது 8 அல்லது 12 இந்த மாதிரி சில துர்ஸ்தானங்களில் பொசிஷன் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சனி பேஜ் நடந்தாலும் பெருசாக பலன் தெரியாது. பட் பொதுவாக தரும் lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ளே போங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, உங்கள் சார்ட்டை முதல்ல உள்ள யோகங்கள் என்னென்னு படிங்க, ஷட்பலத்தோட ஸ்ட்ரென்த் என்னென்னு படிங்க, எந்த பிளானட் உங்களே யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பாருங்கள். ப்ளஸ் உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த தசாபுதி ஃபேவர் ஆர் அன்ஃபேவர், அதுக்கு பிறகு இந்த டிரான்சிக்ஸ் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 காத்துருங்க, உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தயாராக இருக்குது. கிரகங்கள் கொடுக்கும், ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா 2020 பிகினிங்கே நல்ல ஹிட் ஸ்கோர். குட் லக். மிதுன ராசி 2020 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது? இந்த வருடத்துடைய துவக்கம் நன்மைகளை கொடுக்குமா? இந்த இயரோட பிகினிங்கில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்வரியில் பிளானோட டிரான்சிட்ஸ் முதல்ல நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமில் வந்து செவ்வாய் இருக்கிறது, அதாவது ஆறுக்குடையவன் 6 இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ செவ்வாயால் உங்களுக்கு வந்து இடைஞ்சல் தடங்கள் அதெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். 9th of January 9th ஜனவரி மாதத்தில் சுக்கரன் வந்து இடம் மாறுறார். எங்கேருந்து எங்கே இடம் மாறுறார்? மகரமில் இருந்து கும்பத்துக்கு வந்து சுக்கரன் இடம் மாறுறார். இந்த சுக்கரன் இடம் மாறுவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9th சுக்கரன் வர்றது நல்ல விஷயம். ஸோ பஞ்சமாதிபதி உங்களுக்கு 9 இடத்துல வர்றது சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். சுக்கரன் என்ன நன்மையை கொடுப்பார் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும்? 5 வாய்ப்பு கொடுப்பார். கல்வி, புத்திரர்கள், குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கொடுப்பார். கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுப பேச்சு நடக்கும். ப்ளஸ் குருவுடைய பார்வை நேராக 7 விழுது, அதாவது குருவுடைய பார்வை, குருவுடைய பொசிஷன் வந்து மிதுனத்துக்கு 7 இருக்கிறதுனால சுப பேச்சுகள்லாம் நடக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய பிகினிங் சுப பேச்சுகள், சுப காரியங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. கோள்களுடைய டிரான்சிட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மர்க்குரி அதாவது புதன், உங்களுடைய ராசிநாதன் புதன் 8 இடத்துல, எக்ஸாக்டாக 13th of January வந்து 8 இடத்துல அந்த புதனுடைய பெயர்ச்சி, ஃபாலோடு பை இமிடியேட்டாக சூரியன் வந்து 15th அந்த ராசிக்கு 8 இடத்துல சூரியனுடைய பெயர்ச்சி. சனி, மெயினாக சனி வந்து 24th மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8 இடத்துல சனி வருவார். அப்போ அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து புதன், சூரியன், இந்த 3 பிளானட் வந்து எல்லாம் 8 இருக்கிறதுனால ஏதாவது டேஞ்சராக இருக்குமா, ஏதாவது நெகட்டிவாக இருக்குமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சனி 8 இடத்துல போது நெகட்டிவ் கிடையாது. சனி வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8 சென்றால் விபரீத ராஜயோகம். முதல்ல வந்து பலன்கள் வந்து எதிர்மறையாக போகிற மாதிரி தெரியும், ஒரு பயம் மாதிரி வரும், நமக்கு வந்து டவுன்ஃபால் இருக்குமான்னு தோணும், பட் அதுவே ராஜயோகமாக கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து சனி கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் ஜனனக்காலத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அதாவது ராசி சக்கரத்தில் உங்களுக்கு வந்து 8 மெயினாக 6, 8, 12 இந்த 3 ஸ்தானங்களில் பிளானட்ஸ் இல்லைனாலே உங்கள் சார்ட் வந்து சேஃப். 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடத்துல கோள்கள் இருந்தால் பொதுவாகவே கெரியர் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை முதல்ல எடுத்து பாருங்கள். lifehoroscope.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி அதில் அந்த பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, ப்ளஸ் உங்களுடைய தசாபுதி என்ன, ஏன்னா நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் தசாபுதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு யோகமான தசாபுதி நடக்குதான்றதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிரக கோள்கள் அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்குது, சுக்கரன் 9, செவ்வாய் 6, குரு 7. இப்போது இது எப்படி இருக்குன்னா ஒரு பேலன்ஸாக இருக்குது, சமமாக இருக்குது. சில கோள்கள் வந்து சாதகமான இடத்துல இருக்குது, சில கோள்கள் வந்து பாதகமான இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் மாதிரி இருக்கும். ஆனால் 2020
மாற்றங்களை முதல்ல ஒரு எதிர்மறையாக போகிற மாதிரி தெரியும், உடனே டைவெர்ட் பண்ணி அது பாசிட்டிவாக ரூட் எடுக்கும். எப்படின்னா புதன் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. புதன் கிரகம் வந்து உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எட்டாம் இடத்துல புதன் போனாலும் கூட அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ், வெளிநாடு போனோம், வெளியூர் போனோம், வேறு ஊரை வந்து நான் கடந்து செல்லணும், அங்கே போய் நான் தொழில் பண்ண வேலை பார்க்கணும், இந்த விஷயங்களுக்கு புதன் ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ ஜான்வரி 2020 புதன் கொடுக்கக்கூடிய முதல் நல்ல பலன் இது தான். அடுத்தது எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அவங்க வந்து வேறு இடத்துல போய் படிக்கணும்னு நினச்சா அதுவும் வந்து த்ரூ ஆகக்கூடிய ஒரு பலன் உண்டு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, தொழில் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். 2020 நிறைய பேருக்கு சில பிளான் இருந்திருக்கும், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஷேரில் போட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் மிதனத்தில் உள்ளவங்க அந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் நிறைய நம்புவாங்க. ஷேரில் போடுற, லாட்ரி ட்ரை பண்ணுறேன், சடனாக பெரிய அமௌண்ட் ஏதாவது கிடைக்காதா, இந்த மாதிரி பிலீஃப் உள்ளவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் சனி எட்டில் வரதுனால ஒரு செகண்ட் யோசிக்கலாம். ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். கேட்டுட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி சனி மட்டும் இல்லாமல் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு, எட்டில் சூரியன் எட்டில் சனி புதன், பிடிக்காத இடத்த இடம் மாற்றத்துக்கெலாம் ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமே அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எட்டில் சனி இருக்குது, முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும், அப்புறம் அது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். குரு ஏழில் இருக்கிறது பெரிய ப்ளஸ் என்னென்னா, தனஸ்தானம் நல்லாயிருக்கும். கெரியரில் வந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை வந்து குரு கொடுத்துருவார். எட்டில் சனி இருக்கிறது ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமையிறது, ஃபேமிலியை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு வேறு ஊர், ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பாங்க, அங்கேருந்து வேறு ஊருக்கு மாறுவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் உண்டு. இல்லை ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த ஒரு சின்ன பிரிவு, கொஞ்சம் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உண்டு. பிடிக்காத இடத்துல வந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் வந்து இந்த சனி ஏற்படுத்தும். ஸோ ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய டிரான்சிட் வந்து நல்லது செய்யும், ஆனால் அது கடினமான ரூட்டில் தான் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சூரியன் வந்து வெறும் ஒரு மாதம் மட்டும்தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்க போகிறார். அந்த ஃபஸ்ட் மந்தில், அதாவது ஜனவரி 15th ஃபெப்ரவரி 15th வரைக்கும் அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு சில நெருக்கடிகள், அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கலாம். எஜுகேஷனில் அதாவது மாணவர்களுக்கு மெயினாக நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் எட்டில் போனாலும் அது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு ஹவுஸ். அண்ட் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இயர் 2020. மேரேஜுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், காதல் கைகூடும், திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கும், புத்திரர்கள் சந்தானங்கள் கிடைக்கும், பூமி யோகம் கிடைக்கும். எட்டில் சனி வந்தாலுக்கா பூமி யோகம் கிடைக்கும். ஏன்னா அந்த 4, 8, 12 இதெல்லாம் வந்து சொத்துக்கள், அசையா சொத்து அசையும் சொத்து வாங்கக்கூடிய இடங்கள். ஸோ பூமி யோகம் கிடைக்கிற யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லோன் போடுவீங்க, லோன் வாங்கி, ஏன்னா எட்டில் சனி வந்தாலே கடனாளி ஆகணும், கடன் நல்ல கடனாக எடுத்துக்கணும். ஒரு பார்வைக்கிறதுனால சுபக்கடன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. மிதுன ராசி 2020 நினைக்கிற எல்லா விஷயம் நடந்துடும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கிற மாதிரி தெரியும், பட் அதை நினச்சி நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அது பாசிட்டிவான சைடில் தான் கொண்டு போய் முடிக்கும். அது உங்களுக்கு சிலது பிடிக்காத மாதிரி இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். குட் லக். கடகம் ராசி 2020 வருஷம், 2020 கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது, எந்த அளவுக்கு கெயின்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடகம் அப்படின்னு ஒரு ராசி எடுத்துக்கணும். பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் இந்த 12 ராசிகளில் கடக ராசியில் சேர்ந்தவங்க பெரும்பாலும் கஷ்டப்படுறதில்ல, பெரும்பாலும் அதாவது கஷ்டமே படுறதில்லை நான் சொல்ல வரல, பெரும்பாலும் ஒரு கவலை இல்லாமல் கொஞ்சம் பண வசதி உள்ள ஓரளவுக்காக நல்ல ஒரு டிக்னிட்டி, அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை இதெல்லாம் அமைஞ்சு வாழ்கிறாங்க. இது வந்து கடகத்துக்கு உண்டு. பொதுவாக நான் சொல்கிறேன், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும், அது அப்போ தான் நமக்கு கிளியராக புரிய வரும். இப்போது ஜனவரி மாதத்தில் உள்ள அந்த டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது. சனி வந்து 24th January இடம் மாறுறார். அதுக்கு முன்னாடி அது வந்து கண்ட சனி அப்படின்னு நிறைய சொல்லி வச்சு, கண்ட சனி. இந்த கண்ட சனி என்ன பண்ணும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டங்களை கொடுக்குமா, அதாவது கடக லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவேளை கடகராசி கடக லக்னமாக இருக்கிறீங்கன்னா இந்த கண்ட சனி சில கண்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் கண்டிப்பாக கண்டம் கொடுத்துருன்னு கிடையாது, அது பர்த் சார்ட் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது சூரியன் புதன், புதன் வந்து உங்களுக்கு 13th January கடகமுக்கு நேர் எதிரில் 7th புதன் இடம்பெயர்றார் மகரமில். இமிடியேட்டாக சூரியன் 15th January, 24th January சனி, 9th January சுக்கரன் உங்களுக்கு 7-8 போயிடுவார். இப்போ சுக்கரன் வந்து 8th இடத்துல இருப்பார் ஜனவரி மாதத்தில். குரு 6th வீடு, நல்லா புரிஞ்சுங்க, 8th வந்து சுக்கரன், குரு வந்து 6th வீடு, செவ்வாய் 5, செவ்வாய் கொஞ்சம் சேஃப். இப்போ செவ்வாய் உங்களுக்கு சேஃபாக இருக்கார்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துங்க, லார்ட் ஆஃப் 5, 5 குடையவன் 5th இடத்தில் இருந்தால் உங்களுடைய பலம் அதிகம், 10 குடையவன் 5th இடத்தில் இருந்தால் கெரியரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்போ உங்களுடைய கெரியர் ஜாப் ஃபினான்ஷியல் ஏரியாவில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்னா உங்களுக்கு கெரியர் பிளான் வந்து மார்ச் தான்,
கடகலகத்தை பிறந்த பெரும்பாலும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இல்லைனா பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், நிறைய பேர் இந்த ரூட்டில் இருப்பாங்க. ஸோ தொழில் ரீதியாக வந்து பிரச்சனைகள் இல்லை. சனி ஏழில் வந்தவொடனே சில பேருக்கு ஹெல்த்து, அதுவும் கடக லக்னமாக இருந்தால் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அடுத்தது புதன் ஏழில் இருக்கிறது பெரிய ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வருஷத்துடைய பிகினிங்காக இருக்கும். ஏன்னா ஆறாம் இடத்துல குரு, இந்த போட்டி பற்றிய தேர்வுகளில் ஆறில் குரு இருக்கிறது, ஏழில் புதன் வரதெல்லாம் எஜுகேஷன், அதாவது மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இயரோட பிகினிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த வின்னிங் சான்ஸ் மோர் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அடுத்து சனி ஏழில் வந்தபோது என்னென்னா, புதுசாக கூட்டாளிகள் வருது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக கூட்டாளிகள் வருது, தொழில் கூட்டாளிகள் வருது, பார்ட்னர்ஷிப் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறது, புதிய பிஸ்னஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஓவர்சீஸில் வந்து தொடர்புடையது, லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். கடக லக்னம் கடக ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், அதாவது வர்த்தகம் வந்து எப்படி இருக்குன்னா, கடல் வழி வர்த்தகம், கடல் வழி போக்குவரத்து, கடல் வழியில் வந்து தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், இதில் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் கடகராசி கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் பாசிட்டிவ். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்பொழுது சுக்கரன் எட்டாம் இடத்துல ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் இருக்காருங்க. அந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு நாலு கூடிய எட்டாம் இடத்துக்கு வந்து சுகஸ்தானம், சுகஸ்தானம்னா என்ன, ஹெல்த்தில் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம். ஏன்னா ஆறில் குரு, எட்டில் சுகர், ரெண்டு சுவர்களும் 6-8. ஸோ இரு சுவர்கள் 6-8 இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கலாம். திருமணம் அப்படிங்கிறது இந்த முதல் மாதமே பேச்சுவார்த்தையை வந்து எடுக்காதீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 1st மந்த் ஜான்வரியில் தை மாதம் வந்துடுச்சு, நம்ம எப்படியாவது கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு எடுத்திங்கன்னா, இந்த 8ல் சுக்கரன் 6ல் குரு என்ன பண்ணும், அதில் ஏதாவது எதிர்மறையான வார்த்தைகள்லாம் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா சுக்கரனாவது இடம் மாறிட்டோம். சுக்கரன் வந்து பிப்ரவரியில் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும், அந்த டைமில் நீங்கள் வந்து சுப பேச்சுக்களை எடுத்துக்கலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஜனவரி மாதத்தில் ஓவராலாக ஒரு பாசிட்டிவான சைனில் தான் நமக்கு தெரியுது, நெகட்டிவில் ஜென்ரலாகவே கடகம் குட் தான். உங்கள் பர்சனல் பேர்த் சார்ட்டை நீங்கள் பாருங்கள், lifehoroscope.in அந்த சைட்டில் போங்க, உங்களுக்கு பேர்த் சார்ட் எடுத்து பாருங்கள். அதில் கோள்கள் வந்து 6-8-12 இல்லாமல் நல்ல தசாபுதி இருக்கா, நல்ல தசாபுதினா என்ன, நீங்கள் தசையை அப்படியே வரிசையாக படிச்சுன்னா தெரியும், எந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கலாம், அந்த தசாபுதி அந்த லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கணும். அப்படி இருந்து இந்த டிரான்சிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுன்றதை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் கடகத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், 2020 வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ சனி கிரகம் வந்து கண்ட சனியாக 7ல் வந்தாலும் கூட, கடகத்துக்கு நான் சொல்கிறேன், கண்ட சனியாக 7ல் வந்தாலும் கூட 7 கூடியவன் 7ஆம் இடத்தில் வந்தால், இப்போ 7 அந்த வீட்டுக்கு அதிபனே வந்து 7ஆம் இடத்துல வரும்பொழுது 7 கூடிய நல்ல பலனையும் வெளியே எடுத்துருவார். பார்ட்னர்ஸ் மூலிமா கெயின் கொடுக்கறது, ட்ராவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் கொடுக்கறது, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உண்மையாக்குறது, இதெல்லாம் வந்து அந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலம். ஸோ கடகம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அந்த வருஷத்துடைய தாரக மந்திரமே அதுதான், உழைப்பு அதனால் வரக்கூடிய உயர்வு, இது வந்து கிடைக்கக்கூடிய பலன் முழுக்க இருக்குது. அப்புறம் கடக லக்னத்தில் பிறந்த இந்த கடக லக்னத்தில் கடக ராசியில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன். ஸோ சந்திரன் வந்து எக்ஸிக்யூஷன் பிளானட்டே அதுதான், தினமும் நகரக்கூடிய கோல், அந்த கோல் வழியாக தான் நமக்கு மற்ற கோள்களும் செயல்படுத்தும், அதனால் எல்லா துறையிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்ட் கெரியரில் இந்த வருடத்தில் பெரிய நெகட்டிவான ஒரு சைடில் கிடையாது. குட் லக். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கர ராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. சிம்மம் ராசி. இப்போ சிம்மம்மை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த புத்தாண்டில் நிறைய வாய்ப்புகள் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு லக்கியான ஒரு ராசினா சிம்மம் தான். நீங்கள் எப்படின்னு பாருங்கள், ஜனவரி மாதத்தை பற்றி இந்த வருஷத்துடைய முதல் மாதம் ஜான்வரியில் குரு 5th ஹவுஸில், 5ல் வந்து குரு, 6ல் சனி. சனி வந்து 24ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் 6ஆம் இடத்துல சனி, 5ல் குரு, 6ல் சனி. அதே மந்தில் ஒரு ஒரு பிளான்டாக டிரான்சிட் எடுக்குது. எப்படி எடுக்குதுன்னா, 9th ஜான்வரியில் 9ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் சுக்கரன் இடம் மாறுறார். சிம்மத்துக்கு நேராக 7வது வீட்டில் சுக்கரன். இப்போ சுக்கரன் வந்து லார்ட் ஆஃப் 10, பிஸ்னஸ் பிளான் வந்து உங்களுக்கு சுக்கரன் தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் கிரகம், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப் எது ரிலேட் பண்ணாலும் அது சுக்கரன் ரிலேட் பண்ணி தான் வரும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அப்போ சுக்கரன் வந்து ஃபேவராக இருக்கார், 9th ஜான்வரி வந்து ஃபேவராக இருக்கார். சனி 24th ஜான்வரி வந்து உங்களுக்கு 6ல் 6ஆம் இடத்துல, 6 கூடியவன் 6ஆம் இடத்துல வருவது சிறப்பு. 5ல் குரு. இப்போ குரு வந்து நேராக அவருடைய பார்வையை சிம்மத்திலையும் பதிக்கிறார், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் குருவுடைய பார்வை, ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஹைலி பாசிட்டிவான விஷயமா இருக்குது.
கிட்டத்தட்ட மூணு முக்கியமான கோள்கள் ஃபேவராக வந்துடுது. சிம்மத்துக்கு 9 கூடிய 9 கூடிய செவ்வாய் 4 இடத்துல ஆட்சி. இப்போ ஜனவரி மாதம் முழுக்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதெல்லாம் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. புதன் சூரியன், இந்த புதன் வந்து 13th of January மகரமில், சூரியன் 15th of January மகரமில். இந்த ரெண்டு பிளானட் வந்து, அதாவது அந்த ஜனவரி மாதத்தில் ஒரு பாதி ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத சூரியன் வந்து 5 இடத்துல இருக்குது, ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். 6 இடத்துல சூரியன் வந்து அவ்வளோ நெகட்டிவ் இல்லைனாலும் கூட 6 இடங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சின்ன போராட்டத்துக்கு பிறகு ஒரு பலனை அடையிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஜனனக்காலம் உங்களுடைய நீங்கள் சிம்மராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் சூரியன் குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சூரியன் குரு முக்கியமான ஒரு கோல், சனி வந்து நெகட்டிவான பொசிஷனில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சுக்கரன் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும், பர்த் சார்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்ன தசா பற்றி நடக்குது, உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் தசா நடக்குதா இல்லை அன்ஃபேவரபிள் தசா நடக்குதா, குறிப்பாக சனி தசை நடக்குதான்னு பார்த்துங்க. அந்த சனி ஒருவேளை நெகட்டிவான பொசிஷனில் இருக்காரான்னு செக் பண்ணால் போதும். லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்திங்க, லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு முதல்ல உங்கள் சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை பார்த்துட்டு நவாம்சா எப்படி இருக்குது, தசாபுதி என்னன்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இந்த டிரான்சிட் எப்படி உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். ஏன்னா இப்போ சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் கூட, பர்த் சார்ட்டில் தசாபுதி நல்லா இருந்து உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்ததுன்னா, இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடும், எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். அது என்ன பலனை கொடுக்கணுமோ அப்படியே கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் ரொம்ப கிளியராக நம்ம வந்து பார்க்கணுன்னா, வியூ எப்படி பார்க்கணுன்னா, கெரியர் பிளானட்டான சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கார். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குமானா, எஸ் ஃபேவராக இருக்கும். ஏன்னா சுக்கரன் லார்ட் ஆஃப் 3, 3-10 உடையவன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து பயிற்சி நடக்கும்போது பயணங்களில் வெற்றியை கொடுக்கும், தொழில் பயணங்கள் சிறப்பாக இருக்கும், தொழில் வேலையில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, சுக்கரனுக்கு அடுத்தது செவ்வாய், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்ஸ். அந்த செவ்வாய் அங்காரகன் வந்து தடங்கள் இடைஞ்சல்கள்லாம் ஏற்படுத்துகிற ஒரு கிரகம், எதுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். ஜான்வரியில் உங்களுக்கு வந்து 4 கூடியவன் 4 இடத்துல இருந்தால் பூமி யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், பரம்பரை சொத்தை வித்து பங்கு வேணால் பங்கு வாங்கலாம், பதவி உயர்வு வேணால் பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் அரசு வேலையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பலனை ஏற்படுத்தும். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் சேர்ந்தவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒருவேளை சூரிய திசை நடக்கும், இது பொருந்தும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது வந்து சிம்மத்தில் பிறந்து, அதாவது சிம்ம ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து குருவுடைய இந்த 5 இடத்து பலன் அப்படிங்கிறது, இந்த கோள்களுடைய நகர்வில் கம்பேர் பண்ணணும். இது வரைக்கும் சனியோட குரு, இப்போ சனியை விலகிற பிறகு குரு, 24 ஜான்வரிக்கு பிறகு குருவுக்கு அடுத்த வீட்டில் சனி குருவுக்கு ஒரு வீடு முன்னாடி வந்து செவ்வாய், வரிசையாக இருக்கும் கோள்கள்லாம். இந்த வரிசையாக வரக்கூடிய கோள்களுடைய அமைப்பெல்லாம் 1x1 செயின் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2020 உங்களுக்கு வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் தொடர்ந்து நடக்கும். மாணவர்களுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இயர் 2020. 5 குரு, 6 சனி, போட்டிலையும் ஜெயிக்கலாம், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம், தடங்கள் கிடையாது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இதுவும் வந்து சிம்மத்துக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் திருப்தியாக கொடுக்கும். கல்யாணம் கனவுகள், யாருக்கெல்லாம் வந்து கல்யாண கனவுகள் இருக்கோ அந்த கனவுகள் நலமாகும். தை மாதமே வந்து சுப பேச்சுகள் ஆரம்பிக்கலாம், சுப பேச்சுகள் வந்து நல்லபடியாக கைகூடி வரும், காதல் இனிக்கும், அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கைகூடி வரும். அடுத்தது வந்து நம்ம இந்த 2020 பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வருஷம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி இருக்குது, ஜென்ரலாவது பலன் நல்லா இருக்கா, தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் ஒரு ஜென்ரலாக பலன் எப்படி இருக்குது, 2020 பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் பலனாக கோள்களுடைய நகர்வுகள் எல்லாம் சாதகமாக இருக்குது சிம்மத்துக்கு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு 3-4 ராசியை தவிர எல்லா ராசிக்கும் அப்படி வர்றதில்லை. அதில் வந்து சிம்மம் அப்படிங்கிற ராசியால் இது லக்னம் சேர்ந்ததுனால கூட இது நல்ல கெயின் தான். ஸோ 2020 இயர் அப்படிங்கிறத சிம்மத்துக்கு ஒரு வெற்றி நடி போடக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு. எழுந்த விஷயங்களை வந்து தளராமல் செஞ்சு முடிக்க முடியும். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவான ஹோப் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், ஒரு நல்ல வியூ இருக்குது, ஒரு கிளியரான பாத் லைஃப்பில் தெரியுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. குட் லக். வேதிக் ஹோம பூஜாஸ், அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. கன்னிராசி 2020. இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 2020 எப்படி இருக்கும், ஆண்டு எப்படி இருக்கும், இந்த அர்த்தாசிரம சனி வந்து படாத பாடுபடுத்தி கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 கஷ்டப்படுத்தியிருக்கு. பட் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதம் 2020 ல் 2020 வருஷத்துடைய ஃபஸ்ட் மந்தில்
இட் இஸ் ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 13th of January உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் இடம் மாறுறார். இப்போ 13th of January புதன் வந்து 4th இடத்துலேருந்து 5th இடத்துக்கு செல்லும் பொழுது 5th புதன் இருந்தால் உங்களுடைய அறிவுத்தன்மை வந்து நல்லா வேலை செய்யும். அப்போது மந்தமாக ஒரு மாதிரி முடங்கி ஒரு மாதிரி குழம்பி ஒரு சிந்தனையில் தெளிவே இல்லாமல் இந்த மாதிரி இருந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து 5th புதன் வந்தால் அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 1, அதாவது ஒன்று கூடியவன் 10 கூடியவனும் புதன். 10ங்கிறது என்ன, உங்களுடைய தொழில் கெரியர், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வந்து நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா ஒரு குழப்பம் இருக்கா, ஜனவரி மாதம் 13th பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும் ஜாப் அண்ட் கரியர் ரிலேட்டடாக. பிஸ்னஸ், நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு இனிஷியேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 13th of January முயற்சி பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 13th ஜனவரி மாதம் புதனுடைய இடம் மாற்றம் வந்து ஒரு பெரிய மாற்றம். இமிடியேட்டாக 15th சூரியன் இடம் மாறுறார். இப்போ சூரியன் புதனோடு இணையும் பொழுது 12 கூடிய 1 கூடிய 10 கூடிய கோள்கள்லாம் ஒன்றா இணையும் பொழுது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது தொழில் பிரயாணங்கள், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ண வேண்டியது, வேறு கண்ட்ரிக்கு போகிறது, இல்லைனா வேறு கண்ட்ரியில் விசா கிடைக்கிறது, அங்கே போய் நீங்கள் வந்து செட்டில் ஆகுறது, அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்குறது, அங்கே போய் நீங்கள் படிக்கிறது, இது எல்லா விஷயங்களையும் வந்து புதன் சூரியனே பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்புறம் அர்த்தாஷ்டம சனி நோய்களாக இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாம் டல், ஜாபே இல்லை, ஜாபில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு சனி வந்து 24th of January வந்து இடம் மாற்றிடுவார். ஸோ சனி கிரகம் மாற்றம் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த ஜென்ரல் பலன் அப்படிங்கிறத வந்து உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது தான் கிளியராக புரியும். நல்ல தசாபுதி நடக்குதான்னு செக் பண்ணிங்க, உங்களுக்கு யோக தசையான்னு செக் பண்ணிங்க, உங்கள் லக்னம் என்னன்னு செக் பண்ணிங்க, lifehoroscope.in உள்ள போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப் உங்களை ஜென்ரேட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் கோள்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், தசாபுதி என்னன்றதை பாருங்கள், இவங்க யோகங்கள்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுலேருந்து இந்த கம்பாரிஷனை பண்ணிங்க. இந்த கோச்சார பலனுடைய கம்பாரிஷன் எதுக்குன்னா, இந்த பிளானெட்லாம் என்னென்ன பிளான், நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள அந்த பிளானுடைய பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது கண்டிப்பாக பண்ணும், அது வீக்காக இருந்தால் இது பண்ண என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் குரு 4th இடத்துல, இப்போ 4th ஹவுஸில் குரு இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். லார்ட் ஆஃப் 4 இன் 4 4 கூடிய 4th இடத்துல இருக்கிறது, இட் இஸ் குட், அது ஒன்றும் கெட்டது கிடையாது. தடங்கள் முன்னாடி இருந்தது, இப்போ தடங்கள் கிடையாது. சனி விலகின உடனே இந்த தடங்கள் கம்ப்ளீட்டாக போயிடும். என்னென்ன தடங்கள், பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் இருந்ததோ அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்து சனி விலகின பிறகு நடக்கும். ஸோ அர்த்தாசிரம சனி விலகுது, புதன் வந்து 5th இடத்தை அடைகிறார், சுக்கரன் பெயர்ச்சி ஒன்று இருக்குது. சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னா, 9th of January சுக்கரன் சுபகிரகமான அந்த சுக்கரன் வந்து 5லேருந்து 6 போவார். பட் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, லார்ட் ஆஃப் 2 அண்ட் 9 அதாவது 2 கூடிய 9 கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு 5th இடத்துலேருந்து 6th இடத்துல போகும்போது சுப செலவுகள் நிறைய உண்டு பண்ணுவார். இந்த சுப செலவுகள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆபரணங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து நிறைய பொருள் நிறைக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் கொடுத்துரும். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு துவக்கமாக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்ச், மைண்டை வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, எஜுகேஷனில் வந்து ஒரே டல்னஸாக இருக்குது, இது வரைக்கும் ஒரு குழப்பம், மந்தம், ஃபெயில் ஆகிருக்கேன், நான் நிறைய ஹரியர் வச்சுருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ ஒரு டைவர்ஷன் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து சனி வந்து விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிளானட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும், ஏன்னா குரு சனி சேர்ந்துருக்கிற பலன் வேறு, குரு தனியாக இருந்து சனி விலகிற பலன் வேறு. அடுத்து சூரியன், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதனோடு சேரக்கூடிய சூரியன் கல்வி யோகத்தை கொடுக்கறது. செவ்வாய் வந்து 3rd இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும், 3 கூடியவன் ஆட்சி பெற்று 3rd இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 3 இன் 3rd ஹவுஸ் இப்போ 3rd இடத்துலன்னா தைரியம் கிடைக்கும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி தைரியம், வில் பவர். இது வரைக்கும் செய்ய முடியாது நினச்சவங்களாம் இப்போ இனிமேல் செய்ய முடியும், என்னால் முடியும், என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் கிடைக்கிறது. அந்த தைரியத்துக்கு யாராவது ஒரு உதவி செய்கிறது, இல்லை அவங்களுடைய ஆதரவு, இல்லை அவங்களுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னிராசி 2020 அந்த இயரோட பிகினிங், நிறைய சேஞ்சஸ், ஒரு உற்சாகம், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். மேரேஜை பற்றி நம்ம பார்த்தோம்னா 4th குரு 6th சுக்கரன். ஸோ திருமண பேச்சை ஜனவரி மாதம் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் காத்துறது தான் நல்லது. ஃபெப்ரவரியில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம், ஏன்னா சுக்கரன் 6rd இடத்துல இருக்கார், 2 வாக்குஸ்தான இது 6rd இடத்துல தான், அது வேண்டாம். ஸோ கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். குரு 4 இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸே வந்து உங்களுக்கு கரியரில் சேஞ்ச் கொடுக்குறது தான். குட் லக், பெஸ்ட் விஷஸ்.
வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. துலாம் ராசி 2020. ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, இந்த இயரோட பிகினிங் ஏதாவது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருமா? இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கிடையாது உங்களுக்கு. ரெண்டாவது, துலாமில் வந்து பெரிய கஷ்டங்கள் கொடுக்குற ஒரு நேர காலங்கள்லாம் இப்போ கிடையாது. அதிகம் பேருக்கு நான் சொல்ல வரேன். பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் கோள்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய் வந்து பொசிஷன் இருக்கார். லார்ட் ஆஃப் 2 & 7, 2 & 7 செவ்வாய் வந்து 2nd இடத்துல ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது. ஒரு குடும்ப வாக்கு பலம். அப்போனா ஃபேமிலி வைஸ் நம்ம செக் பண்ணோம்னா, இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த், ஃபேமிலி குரூப், அதாவது உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு ஒரு ஆதரவுன்னு அர்த்தம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். துலாம். ரெண்டாவது, இந்த வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துரும். இது வந்து கரேஜியஸ் பிளானட், ரொம்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இதுவும் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. குரு 3rd இடத்துல, துலாமை பொறுத்த வரைக்கும் குரு 3rd இருக்கிறது பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா 3rd இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இன்னொன்று, மக்கள் தொடர்புகள் வந்து பெருசடையும், கான்டாக்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிடும். 3rd குரு தான் பெயர் புகழ்லாம் வரும், நல்ல ஒரு புகழ் பெயர், ஒரு புதிய திட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு பேர்த் சார்ட்டில் குரு கெட்டு போய் இல்லை தசாபுதி சரியில்லைனா மேபி இந்த பிளான்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நெகட்டிவாகவும் சில சமயத்தில் வேலை செய்யலாம். அது உங்களுடைய பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். lifeforoscope.in இந்த சைட்டில் போங்க, முதல்ல உங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தை முதல்ல கோள்கள் எப்படி இருக்குது, ஏதாவது துர்ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானங்களில் கோள்கள் அமைஞ்சிருக்கா, இல்லை அந்த கோள்கள் ஏதாவது நட்சத்திர சாரங்கள் சரியில்லாமல் இருக்கா, தசாபுதி வீக்காக இருக்கா, இல்லை என்ன தசாபுதி நடக்குது, ஒரு ராகு புத்தி கேது புத்தி நடந்துட்டுருக்கா, இல்லை ராகு தசை சனி தசை நடந்துட்டுருக்கா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் துலாம் ராசிக்கு உங்களுக்கு இந்த கோள்கள் நகர்வுகள் உங்கள் லக்னப்படி யோகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த மாத பலன்களில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜனவரி மாதத்தில் 13rd ஜனவரி மந்தில் உங்களுக்கு எக்ஸாக்டாக புதன் இடம் மாறுவார், 15rd சூரியன் இடம் மாறுறார், 9rd ஜனவரி மாதம் சுக்கரன் இடம் மாறுறார். சுக்கரன் மகரம்லேருந்து கும்பம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் 5th இடத்துல, 4th இடத்துல புதன் சூரியன், 4th இடத்துல கரெக்டாக சனி உள்ள, இதை தனியாகவே அர்த்தாஷ்டம சனி, இது வந்து பாதகத்தை பண்ணிவிடும். அர்த்தாஷ்டம்னா கெடுதல் பேசி, அர்த்தாஷ்டம்னா ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் சனி தான் ப்ளஸ் ஃபேவர் பாயிண்ட்டு, அதாவது சனி தான் வந்து யோகமான கிரகம். துலாம்னா அந்த தராசு, தராசுனா வந்து நீதி நியாயம் தர்மம், அந்த இடத்துல வந்து சனி வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசிக்கு சனி எப்பயும் நன்மையை தான் செய்வார். இந்த 4th இடத்துல சனி போனார்னா உடம்புல உள்ள கோளாறுகள், இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஃபிட்னஸும் பண்ணலை, எக்ஸசைஸ் பண்ணல, உடலை வந்து நீங்கள் கவனிச்சிக்கலன்னா அதெல்லாம் சுட்டி காமிச்சு உங்களை சரி பண்ண வச்சுருவா. சரி பண்ண வைக்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு வந்து கண்டம் கொடுக்கறது வேறு, சரி பண்ண வைக்கிறது வேறு. இப்போ வண்டி வந்து பழசாக இருக்குது, துரு பிடிக்குது, இல்லை பங்க்சர் ஆகுது, இல்லைனா ஓடலை, இன்ஜின் ப்ராப்ளம் கொடுக்குது, பேட்டரி ப்ராப்ளம் கொடுக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாற்றிடலாமான்னு ஒரு ஐடியாவது பாருங்கள். அந்த மாதிரி ஒன்று மாத்திரம் நினைக்க வைக்கிறது ஒரு பழுது கொடுத்து, அந்த மாதிரி தான் சனி போனோம். சனி வந்து 4th இடத்துல போனால் எல்லாத்தையும் புதுசாக்கும், பழசை புதுசாக்கும், இருக்கிற நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு வரும், அப்படி தான் சனி ஹெல்ப் பண்ணுவார். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தத்தில் சனி, குரு, புதன், சூரியன், சுக்கரன், செவ்வாய், அல்மோஸ்ட் எல்லா ராகு கேது உள்பட, நீங்கள் கேது 3rd ஹவுஸில், ராகு 9th, அல்மோஸ்ட் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது துலாம் தான். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் கரியர், பிஸ்னஸ், ஜாப், க்ரோத், மேரேஜ், சுப பேச்சுகள், உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரம், உங்களுடைய வீடு சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்களில் பாகப்பிரிவினை எடுக்கிறது, வழக்கில் ஜெயமாகிறது, அரசு அதிகாரிகள்லாம் வந்து உயர்வு கிடைக்கிறது, தொழிலில் நிறைய லாபங்கள் ஈட்டுறது, புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு யோகம் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கிறது, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறது, சினிமா கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் நடக்கிறது. இத்தனை விஷயங்கள் வந்து துலாமில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் ஜனவரி மந்தே இருக்குது. ஸோ ஜனவரி வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் பயப்பட வேண்டிய ஒரு மாதம் கிடையாது. உற்சாகமாக ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி முன்னிறுத்தலாம். நான் அதை சொன்ன மாதிரி உங்கள் தசாபுதி வலுவாக இருக்குது, பேர்த் சார்ட்டில் வந்து யோகமான ஜாதகம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஜனவரியில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை வந்து 1/1 கொடுத்துரும். அதுவும் தை மாதமே உங்களுக்கு நல்ல மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் இடம் மாறுறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, அதுக்கு முன்னாடியே புதன் சுக்கரன் வந்து இடம் மாறுறது இன்னொரு பெரிய ப்ளஸ். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தில் எடுக்கும் முயற்சி ஈடேறும், எண்ணிய எண்ணங்கள் பலிக்கும். அந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா குரு அல்மோஸ்ட் 3rd ஹவுஸில் மேக்ஸிமம் டைமில் இருப்பார், சனி 4th, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் தான். வக்கர காலங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஜனவரி மந்தை பொறுத்த வரைக்கும்
துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிடைக்காத பலன்கள் என்ன கிடைக்க போகுது, என்ன தெரிய போகுதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காத நட்பு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத உறவு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து திடீர் ப்ரொமோஷனை கொடுத்து இந்த டீம் உங்கள்கிட்ட தான் நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம், திடீர் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சில பேருக்கு வாய்ப்பு இது வரைக்கும் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமான விஷயமா இருக்கலாம். ஃபேமிலி வந்து ரொம்ப உங்களை நம்பலாம், ஃபேமிலி மொத்த பொறுப்பையும் உங்கள்கிட்டயே கூட கொடுக்கலாம். இத்தனை விஷயங்கள் துலாம் வந்து 2020 ஜனவரி மாதம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள், தயாராக இருங்க. ஐ திங்க் ரொம்ப நல்ல விஷயமாக, நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்கும். வேதிக் ஹோம பூஜாஸ், அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம். குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம். தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. விருச்சிகம் ராசி 2020. விருச்சிகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 2020 ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, முதல்ல இந்த ஏழு நாள் சனி முடியுது அப்பாடான்னு இருக்கும். இது வரைக்கும் வந்து போட்டு சின்ன குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 15-16 இந்த 20 சின்ன பசங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூஸு, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா வாய் அதிகமாக பேசுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த யங் ஏஜில் இருக்கிறீங்க, காதல் தோல்வி அடையுது, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் நடையிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா பணமே கையில் இருக்காது, எப்படியாவது பிளாக் ஆகி யாராவது பணத்தை ஏமாத்துறது, இல்லை எங்கேயாவது ஏமாந்து போகிறது, தொழிலில் நஷ்டம் அடையிறது, இந்த மாதிரி ஒரு பல. சில பேருக்கு மன உளைச்சல், சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, விபத்து, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது நீச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிற இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், முதல்ல ஜனவரி மாதத்தில் பெரிய ப்ளஸ் என்னென்னா சனி பெயர்ச்சி தான். 24 ஜனவரி மாதத்தில் சனி இடம் மாறும்பொழுது 7.5 சனி முடிவு, அவ்வளோதான், இதோட விட்டு உங்களை விட்டு வெளியே போகிறார். சனி செல்லும் பொழுது, அதாவது சனி உங்களை விட்டு போகும்பொழுது, நியாய தர்மத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான். நீங்கள் நடந்துக்கிட்ட நியாயமான விஷயங்கள்லாம் பரிசை கண்டிப்பாக கொடுப்பார். வாக்குஸ்தானத்தில் குரு, வாக்கு வன்மை உண்டு, சொன்ன விஷயத்தை செய்து காட்ட முடியும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தேங்கிய பணம் தேடி வரும், கொடுத்த பணம் திரும்பி வரும், இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லா இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருக்குன்னா இந்த பொது பலனெல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்து பழிக்கிறோம். லைஃப் ஹாரஸ்கோப் .in இந்த சைட்டுக்குள்ளே போங்க, டிஸ்பிளே தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. லைஃப் ஹாரஸ்கோப் .in போய் முதல்ல உங்கள் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், அதில் உள்ள யோகம் என்ன, அதில் என்ன தசா புத்தி நடக்குது, உங்கள் ஜனனகால ஜாதகமில் கிரக நிலைகள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கா, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு சந்திரனை தவிர மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்கிறத கணித்த பிறகு இந்த கோச்சார் பலனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ விருச்சிகம் ஜனவரி மந்தில், 13th January வந்து புதனுடைய டிரான்சிட் இருக்குது. தனுசுலேருந்து புதன் என்ன பண்ணுறாருன்னா மகரமுக்கு போவார், இது பெரிய ப்ளஸ்ஸு. சூரியன் வந்து மகரமை தொடுவார். சுக்கரன் வந்து 9th, அதாவது 9th ஜனவரி மாதத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4th சுக்கரன், 4 சுக்கரன், 3 புதன், சூரியன், 2 வந்து குரு, 24th 3rd சனி. சகாயம் செய்வார் சனி. சகாயம்னா என்ன, உங்களுக்கு ஃபேவர்ஸ். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் அவமானம், நீண்ட நாள் கிடைக்காத பலன்கள், புகழ், கீர்த்தி, வருமானம், வருமானத்துக்கே கஷ்டப்படுற ரொம்ப கடன், இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். வாய்ப்புகள் கதவை தட்டும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மரியாதை கூடும், தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும், செல்லும் இடமெல்லாம் சிறப்பு நடக்கும். குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால இப்போ நீங்கள் அது என்ன சொன்னாலும் நம்புவாங்க, இதுக்கு முன்னாடி நம்ப மாட்டாங்க. உங்களுடைய உண்மையான ஒரு வளர்ச்சி, உங்களுடைய உண்மையான திறமை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு இடம் அமையும். நட்பு வட்டாரம் விரியும், ஆதரவு அதிகரிக்கும், ஆதரவு, திருமணங்கள்லாம் கைகூடும், காதல் இனிக்கும், திருமணங்கள்லாம் கைகூடும். அதே மாதிரி நல்ல சுப பேச்சுகள் நடக்கும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு விருச்சிக ராசிக்கு. அதுக்கடுத்தது மாணவர்களுக்கு கல்வி, கல்வியால் மேன்மை, அதுக்கப்புறம் மேற்கல்வி, இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான இந்த PR சொல்கிறது, க்ரீன் கார்டு சொல்கிறது, இல்லைனா வந்து விசா எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி விலகலே வந்து உங்களுக்கு அத்தனை பலன்களை கொடுப்பேன். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொதுப்பல் நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயும் ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் விருச்சிக ராசிக்கு. ஜனவரி மாதத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அந்த இடத்துலையே ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்று பலமாக இருக்கார், தைரியத்தை அதிகரிச்சிருவார். பார்த்துக்கலாம் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தில், ஒரு தைரியம், கட்ஸ்.
ஒரு பக்கம் தைரியம் சேர்ந்து, ஒரு பக்கம் ஆதரவு உங்களுக்கு வந்து கூடி வரும், ஒரு பக்கம் குரு பலம் கூடி வரும். இத்தனையும் இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஆண்டா, நல்ல ஆண்டுடைய துவக்கமாக நம்ம வந்து 2020 வந்து விருச்சிகத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் சரி, பூமி சார்ந்த துறைகள் வந்து அதிகம் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க, சினிமா சார்ந்த துறை அதிகம் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க. விருச்சிகம் வந்து நீர் வழி போக்குவரத்து, அதாவது கடல் வழி போக்குவரத்து, கப்பல் வழி தொழில் செய்கிறவங்க, இல்லைனா மரைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க, கிரெயின், ஹெவி வெஹிக்கிள்ஸ், டெமாலிஷிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஃபுட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நெருப்பு மருத்துவர்கள், இதெல்லாம் வந்து விருச்சிகம் நிறைய உண்டு. அரசியல்வாதிகள், அரசாங்க துறையை சார்ந்தவங்களாம் விருச்சிகம் உண்டு. இப்போ விருச்சிகம் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால 2020 சிறந்த பலன்கள் வந்து ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே நாட்டுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து குரு ரெண்டுலேயும் சனி மூலியம் வருது, இந்த நாட்டுக்கே நல்லது. காரணம் என்னென்னா, காலப்புருஷனுக்கு 8வது விருச்சிகம் தான், அதிகமாக கஷ்டப்படுறதே விருச்சிக ராசி தான். விருச்சிகம் தான் லைஃப்பில் வந்து டஃப் சேலஞ்சஸை வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கும் அந்த விருச்சிக ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் விருச்சிகம் 2020 தொடர்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, பலம் உண்டு, யோகம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு, ஒரு பிளஸ்ஸிங், ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் வந்து கோயில் போகணும்னு நினச்சி கூட தடங்கள் இருந்தால், இனிமேட்டு அந்த ஒரு ஆலயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இறைவனே கொடுப்பார் உங்களுக்கு. கடவுளை தேடி வந்து உதவி செய்கிறது மாதிரி அந்தளவுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நெருங்கி இருந்தாலும் விலகல், அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரம், ஆரோக்கியம் வந்து சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும். ஸோ குட் லக் விருச்சிக ராசி. வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. தனுசு ராசி 2020 நீண்ட கஷ்டங்களில் வந்து வாழ்ந்துருக்கிற தனுசு ராசி அதிகமாக, ஏன்னா 12 ராசிகளை வந்து இந்த ஜென்மசனி படுத்துகிற பாடு வந்து தனுசுக்கு தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வேலையில தான் பிரச்சனை. டிசம்பர் நவம்பரில் கூட நாங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கிடச்சிது, வேலையில் பிரச்சனை, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல, ஜாப்பில் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜான்வரி மந்த் வில் பி பெட்டர் ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் குரு முதல் வீடு நல்லா புரிஞ்சுங்க, குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில், மூன்றில் வந்து உங்களுக்கு சுக்கரன், தேர்ட் ஹவுஸில் வந்து சுக்கரன், 9th ஜான்வரியிலேருந்து வாக்குஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில், உங்கள் குடும்ப பாவத்தில், செகண்ட் ஹவுஸில் வந்து சூரியன் உள்ள என்ட்ரி, உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், அந்த புதன் வந்து செகண்ட் ஹவுஸில், 13th ஜான்வரி, 15th ஜான்வரியில் சூரியன். ஸோ நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டிரான்சிட்ஸ் எல்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வேலையில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணும், கெரியரில் உள்ள இஷ்யூஸை சால்வ் பண்ணும், புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இடம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, வேறு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சி வெற்றிகரமாக நடக்கும். விரும்பிய வாழ்க்கை அமையமானால் அது அமையக்கூடிய பிராப்தம் எப்போன்னா சனி விலகல், சனி வந்து ஜென்மத்திலேருந்து குடும்ப பாவத்துக்கு விலகுவார். அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது போட்டு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப படுத்தி எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த சனியுடைய விலகல், 24 ஜனவரி மாதம் சனியுடைய பெயர்ச்சி நடந்ததுன்னா இந்த தனுசு ராசியாக கொஞ்சம் விட்டுடும், தலைக்கு மேலே இந்த சனி வந்து விலகி போகும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், கிளாரிட்டி கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 24th ஜனவரியிலேருந்து நடக்க போகுது. ஸோ ஜனவரி மாதம் 2020 தனுசு ராசி கொஞ்சமாவது இந்த கான்ஃபிடன்ஸை வந்து அவங்க அதிகரிச்சுக்கலாம், ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு வளரக்கூடிய சக்தி உண்டு, ஃபோக்கஸ் உண்டு. உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க, தனுசு ராசியாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ஜனகால ஜாதகங்களில் உங்கள் லக்னமும் தனுசாக இருக்கா இல்லை வேறு லக்னம் இருக்கான்னு பாருங்கள். lifehoroscope.in போய் நீங்கள் பயன்படுத்துங்க, லாகின் பண்ணுங்கள், உங்கள் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பை பாருங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து என்ன லக்னம் கணிச்சு என்ன தசாபுதிக்கு போயிடுங்க, தசாபுதி ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா. ஃபேவராக இருந்ததுன்னா இந்த சனியோடைய டிரான்சிட் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும், அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த சனியோட டிரான்சிட் பெருசாக பண்ணாது, அவ்வளோதான், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தனுசு ராசியாக இருந்து தசாபுதி வலுவாக இருந்து உங்களுக்கு இந்த சனி டிரான்சிட் டெஃபினட்டாக கரியராக இருக்கட்டும், எஜுகேஷன், மேரேஜ், ஃபேமிலி லைஃப், ஹெல்த் லைஃப் எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் கடன் உருவாகிருக்கும் தனுசு ராசியில், ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கடனில் இருக்கிறாங்க, அந்த கடன்லாம் கூட 1 by 1 சால்வ் ஆகும். மன வருத்தங்கள் தனுசு ராசியில் வந்து அதிகமாக இருந்து மன வருத்தங்கள், அது திருப்தி இல்லாத ஒரு மன வாழ்க்கையில், திருப்தி இல்லாத வாழ்க்கை, நமக்கு யார் இருக்காங்க, நம்ம யார் கேட்குறாங்க, நமக்குன்னு எதுவும் கிடையாது, நம்மளை யாரும் பாது கேர் எடுக்கிறது கூட ஆள் கிடையாது, நம்ம என்னதுக்கு வாழணும்னு நினைக்கிற அளவு கூட மன விரக்திகள், பட் இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும். லைஃப்பில் வந்து நம்ம பிறருக்காக வாழணுங்கிறது வந்து யாரும் யாருக்கும் சொல்லி கொடுத்துக்கல, அதே மாதிரி நம்மளுக்காக வாழ வேண்டியதான் ரொம்ப அவசியம் முதல்ல, அடுத்தது மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதும் அவசியம் தான். ஸோ சமுதாயத்துக்காகவும் வாழலாம், உங்கள் குடும்பத்துக்காகவும் வாழலாம், அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் வாழலாம். கொடுத்த இந்த பிறவியுடைய பயனை வந்து சரிவர பயன்படுத்துக்கு முதல்ல உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, அதே மாதிரி உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு அதிகம் தேவை.
தனுசு ராசி நீண்ட போராட்டம், நீண்ட சவால்கள் எல்லாத்தையும் சந்தித்து மன உளைச்சல் ஏற்பட்டு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு கால நேரம் ஆரம்பம் 2020 ஜான்வரி ஆன்வர்ட்ஸ். படிப்படியாக நகரும், ஒரு வருஷமும் படிப்படியாக நகர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தனுசு ராசியில் வந்து வேறு என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து அந்த மாதத்தை வந்து 12 இடம். ஸோ 12 இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பயணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஹெல்த் கேர் எடுக்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து டாக்டர் சந்திக்கிறீங்க, வேறு நாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. இது வந்து தனுசு ராசிக்கு பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், திருமண பேச்சுகள். இது வரைக்கும் திருமணமே நடக்கலை, நாங்களும் வரேன்னு பார்த்துட்டே இருக்கோம். மூலா நட்சத்திரம், இந்த மூலா நட்சத்திரம்னு சொன்னாலே மாமனாருக்காகாது, அதாகாது, இதாகாதுன்னு சொல்லி ஒரு நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றத்தை கொடுக்குமானா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி விலகல் திருமணத்துக்கு வந்து என்னென்ன பேச்சு இருக்கோ அதெல்லாம் ஆரம்பத்தை தடப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் சுமூகமாக முடிய ஆரம்பிச்சிடும். மெயினாக மூலா நட்சத்திரத்துக்கு அப்படி மாமனாருக்காகாது எந்த விதியும் ஜோதிடத்தில் கிடையாது, அதை வந்து நம்ப வேண்டாம். அடுத்தது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலையில் வந்து திருப்தியே இல்லை, சில பேருக்கு வேலையே இல்லை, சில பேர் வேலையை விட்டுடலாமா இல்லை என்னை தூக்கிடுவாங்களா, பாதி பேருக்கு வந்து என்னை தூக்கிடுவாங்களா, வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா, எனக்கு வந்து அவ்வளோதான், என்னை வெளியே போக சொல்லிடுவாங்களா, பேப்பர் போட சொல்லிடுவாங்களா, இந்த பயம்லாம் வந்து இனிமேட்டு தேவை கிடையாது. வெளியே அனுப்பிச்சாலும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து தயார்படுத்தும். கோள்கள் வந்து 1 by 1 செயின் லிங்க் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஜான்வரிலேருந்து 2020 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உன்னை இழந்தாலும் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு வந்து உடனே உருவாக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இது வரைக்கும் வெறும் இடைஞ்சல் மட்டுமே இருந்திருக்கும், இனி இடைஞ்சல்கள்லாம் விலகும், இடையூறுகள்லாம் விலகும், அந்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு உண்டு. இதுக்கு அடுத்தது, இது வரைக்கும் விரக்தி வாழ்க்கையே ஒரு விரக்தி, நான் ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சவங்க கூட இனி வாழணுன்ற ஆசையை வந்து தூண்டிவிடும். ஏன்னா தான் நினச்ச விஷயங்கள் ஒன்று நடக்கும்போது அந்த ஆசை வரும். இது தனுசுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அண்ட் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா ஜனவரி மந்த் எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, கண்ணுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு துளி தண்ணீர் வந்து நமக்கு அங்கே இருக்குது, நம்ம ரீச் பண்ணோம்னா அந்த தண்ணியை குடிச்சு உயிர் வாழலாம், நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒரு பாதை இருக்குது, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு விடிவு இருக்குது, வாழ்க்கையில் வந்து அந்த விடிவுனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதம் ஆண்டு 2020 ஜனவரி மாதம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. மகரம், மகர ராசி 2020. இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து விரைய சனி, ஏழரை சனி, இந்த ஏழரை சனி வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து 5 இருக்க தான் போகுது. பட் அதை நினச்சி இங்கே கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி. இப்போ சனியால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பெருசாக இல்லை. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முதல் சுட்டு ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மகரத்தில் இது வரைக்கும் விரைய சனியாக இருந்து நிறைய விரயங்கள், இழப்புகள், சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, சில பேருக்கு விபத்து, இந்த மகர ராசி உள்ளவங்களாம் இந்த மெயினாக இந்த 16-24 வயசுக்குள்ளே, குறிப்பாக நான் சொல்கிறேன் இந்த 16-24 இயர்ஸில் மகர ராசியாக இருந்தால் இந்த கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து, வண்டியில் போய் கீழே விழுறது, புதுசாக பைக் வாங்கிங்கன்னா அடிப்படை, இதெல்லாம் பலன்கள் உண்டு, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் என்ன சொல்ல வரோம், ஜான்வரி 2020 உங்களுக்கு வந்து இந்த ஆண்டுடைய பலனை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் புதன் 13 புதன் இடம் மாறுறார். ஸோ 13th of January வந்து புதன், 9th of January சுக்ரன். சுக்ரன் எங்கே இருப்பார்னா மகரம்லேருந்து கும்பத்துக்கு போயிடுவார். சுக்ரன் வந்து வாக்குஸ்தானம், 13th January புதன் வந்து மகரமில், அதே 15th ஜனவரி மாதம் சூரியன் வந்து மகரமில், அதுதான் மகர சங்கராந்தி. புதன் சூரியன் வந்து மகரமில், மகரத்துக்கு ரெண்டாவது வீட்டில் வந்து சுக்ரன், சனி வந்து 24 சனியுடைய பெயர்ச்சி மகரம் உள்ளே வந்து ஜென்ம சனியாக வருவார். அந்த வீட்டுக்கு அதிபன் அந்த வீட்லேயே வரும்போது உங்களுக்கு இன்னும் பலம் அதிகம், உங்களுடைய ராசிகளெலாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு கான்ஃபிடென்ஸ், தைரியம் ஜாஸ்தி கொடுத்துரும். குரு வந்து 12 விரைய குரு, சுப விரைய குரு, குரு எப்பவுமே சுபகிரகங்களாக சுப விரயங்களை கொடுத்துருவார். செவ்வாய் வந்து 11 மந்த் ஃபுல்லாக இருக்கார். 11 வந்து உங்களுக்கு லாப வீடு. மகரமுக்கு 4 இடத்துக்கு அதிபன், அதாவது லார்ட் ஆஃப் 4 and 11 அதிபன் வந்து இந்த 11 இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ 11th மார்ஸ் இருக்கிறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின்ஸ், என்னென்ன கெயின் கொடுப்பார் உங்களுக்கு வந்து, சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, பூமி வாங்குறது, ப்ராப்பர்ட்டியை விற்கிறது, ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கெயின் இருக்குது, மெடிசன் ரிலேட்டாக பிஸ்னஸில் உங்களுக்கு கெயின் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இந்த மார்ஸ் 11th இருக்குது ஜனவரி மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு பிஸ்னஸ் கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் வருமானம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜான்வரிலேருந்து நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு மெயினாக வந்து 30 அபவ் செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், முதல்ல உங்கள் பிறவி ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன லக்னம், என்ன தசாபுத்தி, நீங்கள் ஃபேவரான தசாபுத்தியில் இருக்கீங்களா இல்லை அன்ஃபேவரபிள் தசாபுத்தியில் இருக்கீங்களா செக் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in உள்ளே போங்க.
உங்களோட பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது துர்ஸ்தானங்கள் இருக்கா, இல்லை ஏதாவது நெகட்டிவாக பிளான் பொசிஷனாக இருக்கா, என்ன தசாபதி நடக்குது, ராகு சனி இது மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டியில் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கோச்சார ட்ரான்ஸிட்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி மந்தில் ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல கரியரில் சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்களும் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா சனியுடைய பார்வை 10 விழும். சனி வந்து 24th of January உள்ளே வந்துட்டாருன்னா அவருடைய பார்வை 10 பதிப்பார், அவருடைய பார்வை 7 பதிப்பார். 7 and 10 அப்படிங்கிறது என்ன இண்டிகேஷன், 7 and 10 அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஹவுஸ், உங்களுடைய கரியர் ஹவுஸ், உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா இது சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்த 7 and 10 தான் கொடுக்கும். அந்த ரெண்டு இடத்துலையும் சனியுடைய பார்வை பதிக்கும் போது நீங்கள் வந்து வாழ்க்கை ரீதியாக வேலை ரீதியாக என்ன மாற்றங்கள் வேணுமோ அந்த மாற்றங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது விஷயம் எஜுகேஷன், உங்களுக்கு வந்து மாணவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு உயர்வு வேணும், வேறு நாட்டில் போய் படிக்கணும், வேறு ஊரில் போய் படிக்கணும், கோர்ஸ் நான் நினச்சபடி படித்து முயற்சி நல்ல ஒரு வேலையில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் வந்து 13th of January உள்ள அந்த மகரமுக்கு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்களை தெளிவு பிறக்கும், உங்கள் ஐடியா வந்து ஃபோக்கஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதனால் வரக்கூடிய நன்மைகளும் உண்டு. ஸோ 13th of January இந்த புதன் இடம் மாறும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு கெயின், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெயினாக சொல்கிறது, சூரியன் வந்து மகரம் உள்ள வருவார், எப்போ வர்றார்னா 15th of January. ஸோ 15th ஜனவரி மாதம் சூரியன் உள்ளே வரும்பொழுது அரசு சார்ந்த துறையில் உள்ளவங்க, அதிகாரத்துறையில் உள்ளவங்க, இல்லை நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சீனியர் பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணீங்க, க்ரோத்காக வெயிட் பண்ணால் அதெல்லாம் உங்களுக்கு த்ரூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் மகரமை பொறுத்த வரைக்கும். செவ்வாய் வந்து நான் சொன்ன மாதிரி 11th house மார்ஸ் இருக்குது, சகோதர சகோதரிகளுக்கு மூலயமா நிறைய கெயின் கிடைக்கிது, வருமானம் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிறது, இல்லை நல்ல ஒரு லிங்க் கிடைக்கிறது, கான்டாக்ட்ஸ் பெருசாகிறது, பூமி யோகம் கிடைக்கிறது, பரம்பரை சொத்துலேருந்து பாகப்பெருமையாக வர்றது, இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுத்துரும். மகரமுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிசன், பார்மா இண்டஸ்ட்ரிலாம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ மகரம் அல்மோஸ்ட் சுக்கரன் 2nd house வேறு இருக்காருங்க, 9th of January. சுக்கரன் 2nd இடத்துல வந்தார்னா இந்த மகரமுக்கு சுக்கரன் பாருங்கள் தொழில் கிரகம். ஸோ லார்ட் ஆஃப் 10 கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு, கலைத்துறையில் ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு, பணம் முதலீடு போடக்கூடியவங்களுக்கு, இவங்களெல்லாம் மகரமுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் ஃபேவராக இருக்குது. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் ஜான்வரி மந்தில் சனி ஒன்ஸ் உள்ளே வந்துட்டார்னா குரு பன்னெண்டத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சனி உள்ளே வந்துட்டாருன்னா எல்லா கோள்களும் இந்த முதல் பகுதியிலே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட எல்லா வரிசையும் 5 வீடுகள் போகிற வரைக்கும் மடமடன்னு உங்களுக்கு வந்து என்னென்ன நல்லது நடக்கிறோமோ அத்தையும் நடக்க ஆரம்பிச்சு, எல்லா துறைகள்லேயும் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லா விஷயங்களையும் இது நடக்க ஆரம்பிச்சிடும். திருமணத்துக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குமானா மகரமுக்கு வந்து குருவை விட சுக்கரன் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரமுக்கு வந்து குரு வந்து ஒரு ஃபேவரபிள் பிளானட் கிடையாது, பட் சுக்கரன் ஃபேவரபிள் பிளானட். சுக்கரன் என்ன பண்ணுவான்னா 2nd house 9th of January போனோம்னா சுப பேச்சுகள் ஆரம்பிக்கலாம், அழகாக முடிக்கலாம். சனி வந்து சனி பார்வைப்பட்டாலும் சனி கெடுதலான பார்வை கிடையாது. ஸோ யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சனி கொடுத்துருவார். மகரம் முதல் சுட்டு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில கவனங்கள் நான் கொடுத்துறேன் லிஸ்ட்டு. ஜென்மனி சனி வந்தால் மதியில் அதாவது உங்கள் புத்தியில் வந்து குழப்பம் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், டைவர்ஷன்ஸ் வரும், தப்பான நட்பு கூட கிடைக்கலாம். நான் சொல்கிறது 30 years உள்ளவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு தொழில் பண்ணால் நீ பெரிய ஆளாயிடா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஊக்கப்படுத்தலாம் யாராவது, அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை என்டர்டெயின் பண்ண வேண்டாம், இல்லைனா நீங்கள் அதை நம்பவும் வேண்டாம். 20 வயசில் தொழில் பண்ணி நீங்கள் வந்து அதை லாஸ் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிடன்ஸை இழந்துட வேண்டாம். இன்னொன்று பொருளாதாரத்தை வந்து இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஜென்மசனி வரும்போது என்னென்னா மனசில் வந்து பயங்கர ஆசையை உண்டு பண்ணும், யாரையாவது சொன்னால் அதை நம்ப வைக்கும், அந்த நம்பிக்கையில் போய் ஏதாவது தவறான செயல்கள் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுங்க, ட்ராவல் பண்ணும்போது கேர் எடுங்க, வெஹிக்கிளில் போகும்போது கவனமாக இருங்க, யாருக்கிட்டையும் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக்க வேண்டாம். கோபத்தை குறைங்க, கோபம் ஜாஸ்தி வரும் கோபத்தை குறைங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் காமாக இருங்க, எந்த முடிவாக இருந்தாலும் யோசிச்சுடுங்க, இதெல்லாம் ஃபேவராக இருக்குது. மகரம் ஃபஸ்ட் ஆஃப் அதாவது இது முதல் சுற்று நடக்கிறவங்க மட்டும் கேர் எடுங்க, மற்றவங்களுக்கு வந்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு ஆண்டாக 2020 அமையும். வாழ்த்துக்கள். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. கும்பம் ராசி 2020 கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டு எப்படி இருக்க போது, அதோடைய ஃபஸ்ட்டு மந்த் ஜனவரி மந்த் எப்படி இருக்க போது, கும்பம் அப்படின்னு நம்ம ஒரு ராசி எடுத்துப்போம். முதல்ல அந்த ராசிநாதன் சனி என்ன பண்ண போகிறார், 24th January இந்த கும்பத்துக்கு சனி வந்து 12nd இடத்துல இடம் பெயர்றார். இது வந்து முதல் சுற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அந்த 30 years உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது கிட்டத்தட்ட அந்த 27.5 சில பேருக்கு 30 வயசுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வராருன்னு வச்சுப்போம். சனி அப்போது 7.5 சனியுடைய துவக்கம், கும்பராசிக்காரர்கள் 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க 7.5 சனியோட துவக்கம் சிறு விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். சில விஷயங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கலாம், ஒரு தெரியாத இடத்துல இடம் மாறி வீடு போகிறதோ,
இல்லை வந்து ஒரு வெஹிக்கிளை வாங்குறதோ, இல்லை வந்து ஒரு இடம் மாற்றத்தில் வந்து புரியாத ஒரு ஊரில் இல்லைன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இடம் மாறுறதை தவிர்க்கலாம். இது வந்து சிறு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலாமா? நீங்கள் வந்து ஒரு 23, 24, 25 வயசில் இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது. ஏழரை சனி ஒரு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லது. ஒருவேளை ஜனகால ஜாதகங்களில் வந்து எக்ஸ்ட்ராடினரி யோகம் இருக்குது, உங்களுக்கு சனி வலுவாக இருக்கார், சுக்கரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், இல்லைனா வந்து குரு நல்லா இருக்கார், இப்படி கோள்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கார்னா நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், நிதானிக்கலாம், யோசிக்கலாம், அட்வைஸை கேட்கலாம். இது வந்து பெட்டர். லைஃப் ஹாரஸ்கோப் .in முதல்ல உங்கள் சார்ட்டை போய் அந்த சைட்டில் போங்க, லாகின் பண்ணுங்கள், உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து பாருங்கள். அதில் என்ன மாதிரி பிளானரி பொசிஷன் இருக்குது, ஒரு ஒரு வேண்டாம் என்ன ஸ்டாரில் இருக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, அது ஃபேவராக இருக்குது. அட்லீஸ்ட் ஏழரை சனி ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு ஃபேவராக இல்லை, அதுவாது ஃபேவராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2020 வேறு என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா திருமண வாழ்க்கை. நிறைய பேர் இந்த ஏழநாடு சனி வரும்போது தான் அந்த கல்யாணத்தையே பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக ராசி, தனுசு ராசி, ரிஷப ராசி அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது, ஜென்மத்தில் சனி இருக்கும்போது, விருச்சிகருக்கு ரெண்டில் சனி இருக்கும்போதுலாம் கரெக்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு கன்னி ராசி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சமயத்தில் வந்து மேரேஜை பண்ணுறது இல்லைனா மகரம், அப்புறம் அதில் வந்து பயங்கர அவஸ்தைகளை அனுபவிக்கிறது. எனக்கு பொருந்து, அதாவது அவங்க பொருந்திய கூட இருப்பாங்க அந்த கேரக்டர், அதாவது நீங்கள் ஆண் பெண் கூட பொருத்தமாக கூட இருப்பாங்க, ஆனால் அந்த கெட்ட நேரம் இந்த சனியுடைய ஆதிக்கம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணும்போது அவங்க பொருந்தவங்க கூட பொருந்தாத மாதிரி தெரியுவாங்க. அதனால் திருமணம் செய்யும் போது ஒருவேளை நீங்கள் ஏஜ் வந்து பார்டரில் இருக்கிறீங்கன்னா நல்லா உங்கள் சார்ட்டை செக் பண்ணி வரக்கூடிய வரனை நல்லா பொருந்தி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க. இல்லைனா மேரேஜை ஜஸ்ட் லைக் தட்டாக ஏதோ நீங்கள் வந்து உங்கள் ஒரு காதல் வழியில் விழுந்துட்டீங்க, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வந்து இப்போ நெருக்கடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெஷருக்காக ஒரு மேரேஜை பண்ணாதீங்க. இது கும்பராசி, கொஞ்சம் கேர் எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பயணம் பண்ண போகிறீங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிளில் வந்து நல்லா ஸ்பீடாக போகலாம், எனக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, வண்டி ஓட்ட தெரியும், இந்த தைரியம்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணுறது நல்லது. சேஃபாக ஹெல்மெட் போட்டுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது கார்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, இது வந்து உங்களுக்கு சேஃப். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பெட்டர். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது ஃபஸ்ட் ரவுண்ட், ஒருவேளை இரண்டாம் சுற்று 30 இயர்ஸ்க்கு அபோவில் இருக்கிறீங்க, இதுக்கு பேர் வந்து பொங்கு சனி. இந்த பொங்கு சனியில் உள்ளவங்களுக்கு இது மாதிரியான கெடுதல் அதிகம் கொடுக்குறதில்ல, இருந்தாலும் அந்த பொங்கு சனியில் கூட முதல்ல வர்றது விரைய சனி. ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வந்து விரைய சனி. அந்த விரைய சனியில் பொருளாதார ரீதியாக, அதாவது ஃபினான்ஷியலாக சில விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து புத்திசாலித்தனமாக அந்த விரயத்தை பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜபிள். ரெண்டாவது, இந்த விரய சனி நடக்கும் போது கூட நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் ஆஃப், அதாவது உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டு ஏழரை சனி வந்தாலும் கூட தசா புத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தசா புத்தியில் குறிப்பாக சர்ப்ப தசைகள், இந்த ராகு தசை இல்லை கேது தசை இல்லைனா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர தசை, சூரிய தசை, இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த விரயத்தில் சனி வரும்போது ராகு, கேது, சந்திரன், சூரியன் இந்த திசைகள் நடந்ததுன்னா அதில் வந்து 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. நான் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டுடைய துவக்கத்தை எதுக்கு சொல்கிறேன்னா முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம், உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆசைகளுக்கும் நிறைய ஐடியா இருக்கும், பட் அந்த ஐடியாஸ் எல்லாம் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லபடியாக முடியணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உன்னை செஞ்சு மாட்டிக்கூடாதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறதில்ல, இந்த 2020 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து கும்பம் சில விஷயங்களில். சரி, இதே பொங்கு சனி ஒரு யோகமான தசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பொங்கு சனி என்ன பண்ணுவாராம், வளர்ச்சிகளை கொடுப்பார். உங்கள் தொழில், வேலை, கல்வி, உங்களுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் வளர்ச்சிகளை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், ஆதரவு கொடுப்பார், உங்களை வந்து பலத்தை அதிகரிப்பார். இதெல்லாம் இந்த சனி பண்ணிவிடுவார். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் பண்ணியிருக்கேன், சேஞ்சஸ் வந்து பெருசாக பண்ணிக்க வேண்டாம். ஏன் சேஞ்சஸ் பெருசாக பண்ணிக்க வேணாம், விரயத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செக் மாதிரி வச்சுருவார். ஸோ சேஞ்சஸை பெருசாக பண்ணிக்க வேண்டான்னு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இந்த கும்பத்துக்கு வந்து நெகட்டிவ் சைடில் கிடையாது. அண்ட் ஜான்வரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அந்த கும்பத்திலேயே வருவார் 9th of January, சூரியன் புதன் 13th and 15th மகரமில், 24th சனி மகரமில், குரு 11. குரு மட்டும்தான் ஒரு ஆதரவான பலன். 11 குரு இருக்கிறது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடைக்கிறதுக்கு குருவுடைய ஹெல்ப் இருக்குது. செவ்வாய் வந்து 10th இடத்துல ஆட்சி, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கரியரில் பெரிய பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு இந்த செவ்வாய் ஜான்வரி மந்த்தை கொண்டு போயிடும் இது. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கும்பராசியை சேர்ந்தவங்க மட்டும் உங்கள் பர்த் சார்ட்டை நல்லா பார்த்துங்க, தசாபுதியை செக் பண்ணுங்கள்,
சில விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானித்து முடிவெடுத்தால் நல்லது. வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. மீனம் ராசி 2020 2020 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி எப்படி இருக்க போகுது, இந்த மீனம்க்கு நினைத்த பலன்கள்லாம் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தில் குரு, இந்த பத்தில் குருவை தான் பதவியில் மாற்றம், அது வந்து பதவி இறக்கம் கிடையாது, பதவியில் மாற்றம், முன்னேற்றமான மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது கீழ்நிலைக்கும் சில பேருக்கு போகலாம், அது உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். 11 சனி, ஜனவரி மாதம் 24 11 லெவன்த் ஹவுஸில் சனி வரப்போகிறார், லாபத்தில் சனி. ஆக்சுவலாக மற்ற எல்லா பிளானெட்டை விட இந்த அசுப கிரகமான ராகு மற்றும் சனி, இந்த ரெண்டு கிரகம் தான் வந்து 11 வந்தால் எக்ஸ்ட்ராடனரி பணம் கொடுக்கும். குரு 11 தான் கொடுப்பாருன்னா குருவை விட சனியும் ராகுவும் பயங்கரமாக கொடுக்கும். 11 சனி வர்றது மீனம் ராசிக்கு, எப்பவுமே இந்த சனி வந்து ஒரு ராசிக்கு 30 ஒரு வாட்டி தான் வரும். ஸோ ஒன்ஸ் இன் 30 இந்த மீனம்க்கு 11 வந்து சாட்டர்ன் வரா இருப்பாங்க, லார்ட் ஆஃப் 11 11 கூடையவன் 11 ஒரு கெயின் அண்ட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இந்த மீனம் கொடுப்பேன். நான் வந்து புதுப்பலனாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் 11 இடத்துல நிறைய கோள்கள் இருந்தால் ரொம்ப லாபகரமாக இருப்பீங்க. 11th ஹவுஸில் நிறைய பிளானட்ஸ் ஃபில்லாக இருக்குன்னா பொதுவாகவே அவங்களாம் நிறைய லாபங்கள் கிடைச்சிரும், அந்தந்த கிரகத்தன்மைகள்லேருந்து கிடைக்கும். நல்ல தசாபுதி நடக்குது அப்படின்னா மீனராசியை பொறுந்து நல்ல தசாபுதி நடக்குது, உங்கள் சுய ஜாதகத்தை வந்து 11 கோள்கள் இருந்து இந்த சனியுடைய பயிற்சி எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். lifehoroscope.in இந்த லிங்கில் போங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுங்கள், அதை முதல்ல நீங்கள் ரீட் பண்ணுங்கள், யோகங்களை தெரிஞ்சுங்க, என்ன தசாபுத்தின்னு ரீட் பண்ணுங்கள். ஸோ lifehoroscope.in பயன்படுத்துறது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் சார்ட்டை வியூ பண்ணுறது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் புதன் சூரியன், அதே 11 இடத்துல புதன் சூரியன், 13 15 ஜனவரி மாதத்தில் புதன் சூரியன் அந்த இடத்துக்கு வரார், சுக்கரன் வந்து 12. ஆக்சுவலாக மீனவுக்கு சுக்கரன் 12 வருது நல்லது, லார்ட் ஆஃப் 3 and 12, 3 கூடிய 8 கூடிய கோல் வந்து 12 இடத்துல வருது நல்லது. குரு 10 குரு இருந்தால் பதவி முன்னேற்றம், அப்போது ஒரு வேலையிலேருந்து அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பிஸ்னஸ் இந்த லெவலில் தான் இருக்குன்னா அடுத்த லெவல், இதெல்லாம் வந்து குரு வந்து 10th இடத்துலேருந்து உங்களுக்கு உயர்த்துவார், ஒரு விஷயத்தை வந்து உயர்த்துவார், அந்த உயர்வது அப்படிங்கிறது தான் அந்த குரு கொடுக்குறது. கேது வந்து உங்களுக்கு குருவோட சேர்ந்துருக்கார், கேது ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 4th இடத்துல, ராகு 4th இடத்துல குரு பார்வையை பெறும்பொழுது இந்த சொத்துக்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் கொடுப்பார், அதுவும் இந்த எமர்ஜென்சிக்கு வந்து நாங்கள் விற்கிறோம், கல்யாணம் வச்சுருக்கோம், வீடு விற்கிறோம், இல்லைனா நாங்கள் வந்து ஒரு பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும், அதுக்காக இடத்த வைக்கணும், அந்த மாதிரி திடீர்னு வந்து நிற்கும். இது ராகு 4 குருவுடைய பார்வை ஏற்பட்டால் நடக்கும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 9th இடத்துல ஆட்சி, ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு பலம் அதிகம், யோகம் அதிகம். ஸோ ஜனவரி மாதமே வந்து ஒரு உற்சாகம், ஒரு யோகம், ஒரு பலம், ஒரு ஆற்றல், இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுத்துறார். ஒரு பக்கம் செவ்வாய் ஃபேவராக வந்துடுறார், குரு, சனி, புதன், சூரியன், அடுத்து சுக்கரன் 12, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பிளானட்ஸ் வந்து ஒரு ஃபேவரபிள் சைடில் மீனத்துக்கு வரும், ஜனவரி மாதமே வரும். ஸோ நீண்ட நாளாக மீனம்க்கு வந்து எதுவும் நல்லது நடக்கலையே, நமக்கு எதுவும் பெருசாக நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டாலும் கூட இந்த மாதத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மேரேஜ் திருப்திகரமாக நடக்கும். உங்களுக்கு பாருங்கள், 7th 8th அசுபர்களே கிடையாது. ஸோ திருமணம், மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பாசிட்டிவாக பண்ணி முடிச்சுக்கலாம். திருமணம் ஃபேவர் ஆகிடுச்சா, ஒரு பக்கம் மேரேஜ், அடுத்தது ஜாப், அடுத்தது கெரியர், உங்களோட பிஸ்னஸ் கெயின், ப்ராஃபிட், சொத்து வாங்குறது, வெஹிக்கிள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன், மாணவர்களுக்கு நல்ல கல்வி திட்டம், வெளிநாடு யோகம், 11 சனி, இது வரைக்கும் தடங்களாக இருந்திருக்கு, ஏதாவது ஒரு தடங்கள் வருது, ஏதாவது எதிர்ப்பு வருதுன்னா 11 சனி வரும்போது எல்லா எதிர்ப்பையும் அடித்து உடைக்கும், இது வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இத்தனை விஷயங்கள் நல்லதாக இருக்கக்கூடியது மீனம். ஸோ 2020 ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அந்த பிளானை நீங்கள் இறங்கி செயல்படுத்த போகிறீங்கன்னா அது எல்லாமே ஈஸியாக கிளிக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும், ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், ஒரு நிவர்த்தி கொடுக்கும், ஒரு யோகம் கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் விருத்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு 2020 உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன், தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில்
இதே மாதிரி கோயிலோட அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். தசாபுத்தி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும். தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்கள். அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும் டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1வது மீனில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்தவுடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1வது மீனுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட எந்த வகையிலையும் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1வது மீனில் பிறந்தவங்க. 1வது மீனில் பிறக்கிறவங்க நான் ஒன்றுன்னு சொல்கிறது 1, 10, 19, 28 நாலு எண்களையும் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் விதி எண் ஒன்றாக வந்தாலும் இந்த குணங்கள் வரும். அப்போது எப்போவுமே வந்து ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில். இவங்க பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுதுன்னா 1வது மீனில் பிறந்தவங்க உன்னுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள், எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் முன்னேறத்துக்கு துடிச்சிக்கிட்டே இருக்காங்க, முன்னேறதுக்காக போராடுறாங்க, முன்னேறதுக்குள்ளான சாத்தியம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ பயன்படுத்துகிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தலைமை தாங்கக்கூடிய அதிகமான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1வது மீனில் பிறந்தவங்க. இப்போது வெறும் 1வது நம்பர் மட்டும் தான் அது வேலை செய்யுமானா, கிடையாது. உங்களுடைய பெயர் எண், உங்களுடைய நேம் நம்பர், அதாவது இப்போ டிஸ்பிளே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஏபிசி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம். அந்த லெட்டர்ஸை வந்து உங்களுடைய பெயரில் அப்ளை பண்ணி பாருங்கள். இனிஷியலோட, ஹவ் யூ யூஸ் யுவர் நேம், இனிஷியலோட அப்ளை பண்ணி பாருங்கள்.